ஜல் ஜீவன் இயக்கம் குடிநீருக்காக அலைந்த கிராமப்புற மகளிரின் நேரத்தை மிச்சமாக்கி அவர்களை அதிகாரப்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் குடிநீர் வழங்கும் குழுக்களுடன் இன்று காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பல்வேறு மாநிலங்களில் ஊராட்சிகளில் செயல்பட்டு வரும் குடிநீர் வழங்கும் குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்களது அனுபவத்தை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். கிராமப்புறங்களில் குடிநீருக்காக அலைந்த அவல நிலையை போக்கி வீடுகளுக்கே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது ஜல்ஜீவன் இயக்கம் தந்த வரப்பிரசாதம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். தண்ணீருக்காக அலைந்த நேரத்தை தற்போது தங்கள் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க பயன்படுத்தி வருவதாக பயனாளிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர். சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளேரி ஊராட்சி மன்ற தலைவர் சுதா சுப்பிரமணியன் தமது கிராமத்தில் 412 வீடுகளிலும் குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பதாக தெரிவித்தார். அதனால மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். जल जीवन मिशन के तहत पानी समिति से अध्यक्ष के रूप में जुड़ा हुआ हूँ। கலந்துரையாடலுக்கு பின்னர் உரையாற்றிய பிரதமர் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீரை பெற்று வந்த நிலையை ஜல்ஜீவன் இயக்கம் போக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனால் கிராமப்புற பெண்களின் நேரமும் முயற்சியும் வீணாவது தவிர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கிராம சுயராஜ்யத்தின் உண்மையான அர்த்தம் என்பது தன்னம்பிக்கை என்ற மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளதாகவும் கிராம சுயராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் நாட்டில் சுமார் 80 மாவட்டங்களை சேர்ந்த 1,25,000 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான இணைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 70 ஆண்டுகளாக செய்யப்படாத இந்த பணியை 2 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்துள்ளதாக அவர் கூறினார். குஜராத்தில் வளர்ச்சி நிலையை கண்ணால் கண்ட தாம் தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பதாகவும் அதனால் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை முன்னுரிமையாக செயல்படுத்தியதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். 2019 ஆண்டு ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்ட பின் 5 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்க செய்வதுடன் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் மக்களின் பங்களிப்பே முக்கியம் என்பதை குறிப்பிட்ட பிரதமர் கிராமங்களை நேசித்த மகாத்மா காந்தியடிகள் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் கனவு நனவாகி இருப்பதாக தெரிவித்தார். सिर्फ लोगों तक पानी पहुंचाने का ही नहीं है, ये डिसेंट्रलाइजेशन का, विकेंद्रीकरण का उसका भी एक बहुत बड़ा मूवमेंट है। ये विलेज ड्रिवन, विमेन ड्रिवन मूवमेंट है। इसका मुख्य आधार जन आंदोलन और जन भागीदारी है और आज ये हम इस आयोजन में होते हुए देख रहे हैं। भाइयों बहनों, जल जीवन मिशन को अधिक सशक्त, अधिक पारदर्शी बनाने के लिए आज कई और कदम भी उठाए गए हैं। ஜல்ஜீவன் இயக்கத்தின் செயலி ஒன்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். குடிநீர் வழங்கல் விஷயத்தில் மக்களுக்கு ஏற்படும் கேள்விகளுக்கு இதில் விடை காணலாம். जल जीवन मिशन में हो रही प्रगति, पानी की गुणवत्ता की जांच एवं निगरानी, वाटर सप्लाई स्कीम का विवरण इस ऐप से सभी लोग देख सकते हैं। हर राज्य, हर जिले तथा हर गांव की प्रगति भी इस ऐप में देखी जाती है।